அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த மாதம், அதாவது இந்த 2020 மார்ச் 31 வரைக்கும் நிறைய பள்ளிகள், கல்லூரிகள், உல்லாச தலங்கள் எல்லாமே விடுமுறை. அப்படித்தான் நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுங்கன்ற அளவுக்குலாம் மாற்றியாச்சுது. எதுக்காக லீவ் விட்டுருக்குறாங்க? அப்போ என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பெரும்பாலும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், குழந்தைகள்லாம் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, பெரியவர்கள்லாம் இப்போ காலில் எந்திக்கிறது இல்லை, எந்திக்கும் போது எந்திக்கிறாங்க, சாப்பிடும் போது சாப்பிட்றாங்க, எப்போ பார்த்தாலும் டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, டிவியில் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? டிவியில் அந்த ஏரியாவில் அட்மிட் பண்ணிட்டாங்க, இவர் இருமனார், இவர் கொரோனா வைரஸ் இருக்குன்னு அட்மிட் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த நாட்டில் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, இப்போ 2 இந்தியாவில் 4 செத்துட்டு இருக்கிறாங்க, அடுத்த வாரம் எத்தனை பேர் சாவாங்கன்றது தெரியாது. இதுதான் முழுக்க முழுக்க ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பர்பஸ்க்காக லீவ் விட்டுருக்காங்கன்னா, 31 வரைக்கும் லீவு ஐசோலேஷன், மக்களை கொஞ்சம் தனிமைப்படுத்தி வைக்கிறது. ஏன்னா பரவு கிருமிகளினுடைய அந்த தொற்றுதல்களில் இருந்து, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து இந்த மனித சமூகத்தை காப்பாற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிரிவென்டிவ் மெஷர். அப்போ இந்த 31 வரைக்கும் நம்முடைய மனசு எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, உற்சாகமா இருக்கணும், ஒரு பாசிட்டிவா இருக்கணும். நீங்க எதை பார்த்தாலும் நீங்க பார்க்கக்கூடிய அந்த பொருட்களின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும், ஒரு ஆரோக்கியம் கிடைக்கணும். நீங்க ஏதாவது படிக்கிறீங்கன்னா அது படிக்கிறது மூலமாக நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படணும். நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா உங்க வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கற மாதிரி இருக்கணும். ஆனா தலைகீழாட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த முக்கியமா டிவியை மட்டும் அதிகமா பாக்காதீங்க. மக்கள் அரசாங்கம் சொல்லக்கூடிய விழிப்புணர்வு என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க, எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்ற அட்வைஸ் படி ஏதாவது நம்ம பிரச்சனைகள் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா செக்அப் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனா விடிய விடிய காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் டிவி முன்னாடி உட்காந்து அங்க ஏமாவும் செத்துருக்கான்னு பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. டிவியில எல்லாம் உண்மையா சொல்லிட்டு இருக்கிறான் நிச்சயமா கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, இப்ப இந்த கொரோனா பொறுத்த வரைக்கும் இப்போ சர்வதேச அடிப்படையில ரெக்கார்டிக்கலாட்டு இப்போ இறந்தவர்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 4000 இருக்கிறாங்க. அதே ரெக்கார்டிக்கலாட்டு சுகமானவர்களோட எண்ணிக்கை 77,000 அதிகமான பேர் இருக்காங்க. அப்போ ஒரு ஊடகமானது நமக்கு நல்ல ஒரு நிகழ்கின்ற நடப்பு செய்திகளை சொல்லி தரணும்னா என்ன சொல்லணும், கொரோனாவை இதுவரை பாதிக்கப்பட்டு அட்மிட் ஆனவங்க 1,00,000, அதுல இறந்து போனவங்க 4,000, ஆரோக்கியமாக வீடு திரும்பியவர்கள் 80,000. இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான செய்திகளை இதுவரைக்கும் ஏதாவது ஒரு ஊடகம் நமக்கு சொல்லியிருக்குதா? சரிங்க, ஒரு பேப்பர் தான் படிக்கிறீங்க, ஒரு டிவி தான் பாக்குறீங்க, எந்த ஒரு சேனல்லையாவது, எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லயாவது அதை படிக்கும்போது உங்க மனசுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுதா, இல்லைன்னா கூட கொஞ்சம் பதட்டம் ஏற்படுதா? சரி, இந்த மாதிரி நம்மை சுற்றியுள்ள எதிர்மறையான அதிர்வலைகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காகவும் இந்த 31 வரைக்கும் என்ன பண்ணலாம், உடற்பயிற்சிகள் பண்ணுங்க, தேக பயிற்சிகள். காலையில எந்திங்க, லீவ் விட்டாச்சுன்னா 10-11 தான் எந்திக்கணும்னு அவசியமே இல்லை, அதிகாலையில எந்திங்க, ஆரோக்கியமான தேக பயிற்சிகளை பண்ணுங்க, யோக பயிற்சிகள் பண்ணுங்க, மூச்சு பயிற்சிகள். எனக்கு மூச்சு பயிற்சின்னு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லையா, நிமிந்து உட்காருங்க ஒரு 10 காலை மதியம் மாலை இரவு ஒரு 4 நல்ல ஆழ்ந்து மூச்சு உள்ளெழுத்து ஆழ்ந்து வெளிவிடுங்க, ரிலாக்ஸா ஒரு நமக்கு பிடித்த புனித நூல்களை வாசியுங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன நல்ல நல் நீதி வழி நல்ல நூல்களை, மார்க்க நூல்களை படியுங்க, தத்துவங்களை விசாரம் செய்யுங்க, சத்சங்கம் பண்ணுங்க, நாம கீர்த்தனம் பண்ணுங்க, நமக்கு பிடித்த இறை நாம குடும்பத்தோடு உட்கார்ந்து சந்தோஷமா இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க. அதற்காக மட்டும் இந்த 31 வரைக்கும் உள்ள விடுமுறையை எவரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவருடைய வாழ்வில் மட்டுமல்ல உடலிலும் மிக மிக சிறந்த நன்மாற்றங்கள் ஏற்படும், அவர்கள் எதிர்காலம் நல்ல பிரகாசமா இருக்கும். அதை விடுத்து அங்க போயிட்டானா இங்க போயிட்டானா அங்கையோ ஐயோன்னு பயந்துகிட்டே நிச்சயம் வராத நோய் கூட உங்களுடைய மனநோயாக மாறி உங்களுடைய உடலையும் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் கெடுத்துவிடும். அதனால ஆரோக்கியமாக இருப்போம், நல்ல சிந்தனைகளை ஏற்படுவோம், நேர்மறையான சிந்தனைகளை பரப்புவோம், பாதுகாப்பு உணர்வோடு விழிப்புணர்வோடு இருப்போம் என்றும் நலமுடன் வாழ. ஜெய்கபிசா ஆயுர்வேதா, டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், நன்றி.